பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி பால் தாங்க நம்ம செய்ய போகிறோம். இந்த ராகி பால், ராகி கூழ், ராகி கஞ்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிறந்து 6 மாதம் ஆன குழந்தையிலிருந்து 80-90 வயது வரைக்கும் உள்ள முதியவர்கள் வரைக்குமே அனைவருமே எடுத்துக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதுவும் பிறந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக நம்ம முதல்ல கொடுக்கறது வந்து ராகி பால் தாங்க நம்ம கொடுப்போம். நம்ம ஏற்கனவே ஃபுட்டி தமிழா வீடியோவில் ராகி மால்ட் அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் இன்னுமே ஆர்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்துட்டு இதெல்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40-க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்ப நம்ம ராகி கூழ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் ராகி எடுத்துருக்கோங்க. ராகியில பாத்தீங்கன்னா அந்த உம்மி, அந்த தோல் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை 4-5 முறை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வைக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். ராகியை இப்போ நான் 5 முறை நல்லா தேய்ச்சி கழுவி இருக்கிறேன். அதில் கல் இருந்ததுன்னா நம்ம அரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கல் தூசெல்லாம் இல்லாமல் நல்லா அரிச்சு எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும். இதை வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். ராகி ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ராகி நல்லாவே ஊறி இருக்குது. இப்போ இந்த ராகியை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்செடுக்க போகிறோம். இது வந்து 6 மாதம் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் எப்படி கொடுக்கறதை நம்ம பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு காரம் அந்த மாதிரிலாம் சேர்ந்துடக்கூடாது. அதனால நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு அந்த மிக்சி ஜாரில் ராகியை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி நம்ம வடித்து பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ராகியை அரைச்சி எடுத்தாச்சு, அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த நைஸான ஜல்லடை வச்சு நம்ம வடிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7-8 மாதம் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் வந்து நட்ஸ் சேர்த்துணும். நம்ம அப்போ வந்துட்டு எல்லா நட்ஸும் சேர்த்தாம நம்ம பாதாம் மட்டும் ஃபர்ஸ்ட் சேர்த்த போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பாதாம் ராகி எப்போ ஊற வைக்கிறோமோ அப்பயே நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ ராகி கூட அந்த பாதாமும் சேர்த்து அரைச்சி பால் எடுத்துக்கலாம். அடுத்தது 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களும் சரி, இல்லை யார் வேணாலும் குடிக்கிற மாதிரி நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, வெறும் பிளைனாக ராகியை அரைச்சி பால் எடுத்துக்க போகிறோம். அந்த பால் கூட நம்ம 1 வயசு குழந்தைக்கு கூழ் மாதிரி கலந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் நட்ஸ் பவுடர் சேர்த்து கொடுக்கலாம். பெரிய குழந்தைங்களுக்கு பால் சேர்த்து நம்ம ஒரு ட்ரிங்காக வந்து டம்ளரில் ஊற்றி கொடுக்கலாம். ரொம்ப பெரியவங்க வயசானவங்க வெயில் டைமில் எப்படி குடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூழை கொஞ்சம் சூடு ஆற வச்சுட்டு மோர் சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம குடிக்கலாம். பல விதத்தில் இந்த ராகி பாலை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த கூழுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிடுங்க. இது எப்படி செய்யறதுன்னு கண்டினியூ பார்க்கலாமாங்க. இப்போ நம்ம 3 விதமாக ராகி பால் எடுத்து வச்சுருக்கோம். பால் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும், ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணும்போது ரொம்ப திக்காயிரும். இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இதை வந்து கைவிடாமல் அப்படியே கலரணும். கலர கலர் நல்லா திக்காகி வந்துடும். நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து 5 நிமிஷம் அப்படியே கலர்னோம்னா கூழ் நல்லா கெட்டியாயிரும். இன்னொரு 5 நிமிஷம் இது வேக வைக்கணும். ராகி வந்து நல்லா வெந்தாதான் வந்து டைஜஷன் ஆகும். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு 1 கப்பில் சேர்த்துட்டு 1 பிஞ்சு உப்பு, 1 பிஞ்சு சர்க்கரை. ஒரு சிலர் வந்து உப்பு மட்டும் சேர்த்துவாங்க, ஒரு சிலர் சர்க்கரை மட்டும் சேர்த்துவாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் சேர்த்து கலந்துட்டு நம்ம ஊட்டிடலாம். இதை வந்து நம்ம எடுத்துடலாம்.
வந்துட்டு 7-8 மாதம் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பாதாம் மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சி வடிச்சிருக்கோம். இதை நம்ம காய்ச்சிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த கூழ் கூட நம்ம 1 pinch சால்ட்டும் அதுக்கடுத்தது பனங்கற்கண்டு பொடி வந்து நம்ம சேர்த்த போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அம்மா கப்பில் நிறையா வச்சுருக்கீங்க இவ்வளோ கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்காதிங்க. அவ்வளோலாம் கொடுக்கவும் முடியாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். நான் வீடியோக்காக கப்பில் வச்சுருக்கேன். அடுத்தது 1 வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த மாதிரி நம்ம செஞ்சு குடிக்கலாம். ஃபஸ்ட்டு இது பிளைனாக தான் நம்ம பால் எடுத்திருந்தோம். இந்த பாலை வந்து நம்ம கூழ் காய்ச்சிட்டு அதை 3 பாகமாக நம்ம எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இது வந்து காலையில் நேரம் டீ காஃபிக்கு பதிலாக குடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கடைஞ்சி வச்ச மோர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு கலந்து கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷான ராகி பால் எடுத்து எப்படி நம்ம கூழ் காய்ச்சி நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். உங்கள் வீட்டில் எந்த வயசு குழந்தைங்க இருக்காங்களோ அந்த வயசு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ராகி கூழ் செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம். இந்த ராகி கூழ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.